ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல சில ரூல்ஸ் வந்திருக்கு புதுசாக, ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் நம்ம சிஎஸ்கே பார்த்திங்கன்னா சில நியூஸஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பால். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பால் வந்து க்ரௌடுக்கு போயிருச்சுனாலோ இல்லை அவுட் ஆஃப் த ஸ்டாண்டுன்றது போயிருச்சுனாலோ அதை வந்து நாங்கள் சானிடைஸ்ன்றதை பண்ண மாட்டாங்க, புது பால் தான் இனிமேல் யூஸ்ன்றது பண்ண போகிறாங்களாம். ரீசெண்ட் ரிசர்ச் பற்றி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால்ஸ் மூலமாக கொரோனா தொற்று பரவாதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பிசிசிஐ வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக புது பாலுன்றது யூஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ க்ரௌடுக்கிட்ட போயிருச்சுனாலும் சரி இல்லை அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்ஸ்னாலும் போயிருச்சுனாலும் சரி அந்த பாலை திரும்பவும் சானிடைஸ்ன்றதை பண்ணி யூஸ்ன்றதை பண்ண மாட்டாங்க, புது பாலை வச்சு தான் மேட்ச்ன்றது கண்டினியூன்றது பண்ண போறாங்க. பிசிசிஐ இந்த விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான்றது இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் கான்டாக்ட் வித் க்ரௌட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரூல் இங்கே வந்து இந்த ஐபிஎல்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. பெரும்பாலும் க்ரௌடு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ப்ராக்டிஸ் செக்ஷனில் சில ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸோட கான்டாக்ட் பண்ண வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பிசிசிஐ ஒரு ரூல்ன்றதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஃபேனை வந்து ஸ்டேடியம்லேருந்து வெளியே அனுப்பணும். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் கான்டாக்ட் பண்ண அந்த பிளேயர் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை இமீடியட்டாக சேஞ்சுன்றது பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் லாண்ட்ரிக்காக தனி பேகுன்றதை வச்சுருப்பாங்க, அதில் வந்து போடணும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் வந்து 20 செகண்டுக்கு வந்து தன்னோட கையை கழுவணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவங்களோட பிளேயர்ஸோட கிட்ஸை வந்து டச் பண்ணியிருந்தா இன்க்ளூடிங் பேடோ இல்லை க்ளவோ டச் பண்ணியிருந்தா எல்லாமே சானிடைஸ் பண்ணிடணும் அவரோட டீம்மேட்ஸை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் கேரவன் ஃபார்மன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இருக்க மொத்தம் 8 டீம்ஸை 2 குரூப்பாக பிரிச்சுருவாங்க. ஒரு டீம் ஒரு அவென்யூலையும் இன்னொரு டீம் இன்னொரு அவென்யூலையும் மேட்சஸ்ன்றதை ஆடுவாங்க. அப்படி முடித்தோடனே திரும்பவும் சின்ன சின்ன சேஞ்சஸோட திரும்பவும் இன்னொரு அவென்யூவில் மேட்ச்ன்றதை ஆடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் செட் ஆஃப் மேட்சஸ் வந்து சென்னையிலையும் மும்பையிலையும் நடக்குது, ரெண்டாவது செட் ஆஃப் மேட்சஸ் வந்து டெல்லி அண்ட் அகமதாபாத்தில் நடக்குது, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் கொல்கட்டாவில்ன்றது நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோபபிள் இன்டெகிரேட்டி மேனேஜர். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் பயோபபிளை வந்து பிரேக் பண்ணிட்டாலோ இல்லட்டினா ஒரு பிளேயர் வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டாருனாலோ அவங்கள வந்து இவர் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பிசிசிஐக்கு. இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறவங்க தான் பயோபபிள் இன்டெகிரேட்டி மேனேஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லோட டைமிங். ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து 8:00 டைமிங்கை 7:30 வைக்க சொன்னாங்க. இப்போ வந்து 7:30 வந்து அதை ஒத்துருக்காங்க பிசிசிஐ. இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் 7:30 மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா 8:00 ஆடுற மேட்சஸ் வந்து சில டைம் 12 மணிக்குன்றது முடியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப்புன்றது குறையுது. அதே மாதிரி யாரும் ப்ரெசன்டேஷனை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து அதை அடி வாங்குது. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7:30 மேட்சஸ்ன்றது வச்சுருக்காங்க பிசிசிஐ. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலை முடிச்சுட்டு வரவங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டுறோம் 8:00 வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது நினச்சாங்க. பட் மேட்ச் முடிகிற இருக்குது லேட் ஆகுது அண்ட் வியூவர்ஷிப்புன்றது கம்மியாகிறனால இப்போதைக்கு 7:30 வச்சுருக்காங்க மேட்சஸை. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்கேவோட டீம் ஜெர்சி தான். இதை வந்து நம்ம தலை தோனி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ மேலே வந்து ஒரு ஆர்மி சிம்பிள் வச்சு நம்ம லோகோவுக்கு மேலே வந்து 3 ஸ்டார் அடிச்சு இதை வந்து சிஇஓ சிஎஸ்கேவோட சிஇஓ ஆன காசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆர்மியோட அந்த லோகோ வந்து ஆர்மிக்கு ட்ரிபியூட் அண்ட் மேலே இருக்க நம்ம சிஎஸ்கே லோகோவுக்கு மேலே இருக்க 3 ஸ்டார் வந்து நம்ம வச்சிருக்க 3 ஐபிஎல் ட்ராஃபிஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ன்றது பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்கை வச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 பாட்டில்ஸ்க்கு ஒரு ஜெர்சின்றது வச்சிருக்காங்க, 15 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு ஒரே ஒரு ஜெர்சின்ற இதுவும் சொல்லியிருக்காரு நம்ம காசி சார். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், இது வந்து சோஷியல் அவேர்னஸை வந்து குறிக்குதுன்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேயோட ஜெர்சி எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில், நானும் அதை பார்த்து தெரிஞ்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்து ஃபினான்ஸ் போய் இப்போ வந்து மந்த்ரா வந்து ஸ்பான்சராக வந்திருக்காங்க. முன்னெல்லாம் அங்கே முத்து ஃபினான்ஸ்ன்றது இருக்கும், பட் இனிமேல் மந்த்ரா தான் அவங்களோட ஜெர்சி ஸ்பான்சரான்றது இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸை மும்பைலன்றதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் வேலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கே டீம் இப்போ வந்து மும்பைக்கு ஷிஃப்ட்ன்றது ஆயிருக்காங்க. முக்கியமான கிளீ பிளேயர்ஸான ஜடேஜா சுரேஷ் ரெய்னாலாம் வந்து
கேம்பில் ஜாயின்ன்றது பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்க ஒரு லாங் குவாரண்டைன்ன்றதை போயிட்டு டீமோட ஜாயின்ன்றதை பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் இருக்க பிளேயர்ஸும் வந்து கூடி சீக்கிரத்தில் சிஎஸ்கே கேம்போட ஜாயின் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பயோ பபுள்ன்றது தேவையில்ல, அவங்க ஏன்னா ஆல்ரெடி பபுளில் இருக்கனால ஸ்ட்ரைட்டாகவே வரலான்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் வந்து மும்பையிலன்றது ப்ராக்டிஸ்ன்றதை பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து கூடி சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணுவாங்கன்றது நியூஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க ஐஸ், இதோடு இந்த வீடியோன்றது ஒரு முடிவுக்கு வருது. வேற ஒரு புது கனர் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்.